ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 குவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப் 10 குவிஸ் உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா கூட நம்மளோட ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைனோஃபோபியானா என்னன்னு தெரியுமா? 4, 3, 2, 1. சைனோஃபோபியா அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் டாக்ஸ், அதாவது நாய்களை பார்த்து நம்மளுக்கு வர ஒரு வித பயம்தான். நீங்கள் நாயை பார்த்து பயப்படுவீங்களா? அப்போ உங்களுக்கு சைனோஃபோபியா இருக்குதுன்னு அர்த்தம். ஃபோபியா, மேனியா இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஃபோபியா, மேனியா இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். ஃபோபியா அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அது ஃபோபியா. அதுவே ஒரு விஷயம் மேலே உங்களுக்கு பயங்கர ஒரு ஈர்ப்பு இருக்குது, அப்சஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த விஷயத்த உங்கள்ட்ருந்து பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிற விஷயம் உங்களுக்கு மேனியா. ஒரு விஷயத்த பார்த்தாலே நீங்கள் அரண்டடிச்சு ஓடுவீங்க அப்படின்னா அது ஃபோபியா. வாங்க அடுத்த க்வெஸ்சனை பார்க்கலாம். உலகத்தில் எத்தனை மொழிகள் ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம எழுத்துக்கள், நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ எழுதணும் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு எழுதுவோம். ஆனால் உருது ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதுவோம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உருது தவிர உலகத்தில் எத்தனை மொழிகள் ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதுவோம் அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கான பதில் என்ன தெரியுமா? 4, 3, 2, 1. உலகத்தில் மொத்தம் 12 மொழிகள் இருக்குது. இந்த 12 மொழிகளையுமே நம்ம ரைட்டில் இருந்து தான் லெஃப்ட்டுக்கு எழுதுவோம். அரபிக், அராமைக், அசேரி, டிவேஹி, ஃபுலா, ஹீப்ரூ, குர்திஷ், என்கோ, பர்ஷியன், ரோஹிங்யா, சிரியாக் அண்ட் உருது. இந்த 12 மொழிகளும் தான் நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதக்கூடிய மொழிகள். ஒரு மொழியை கற்றுக்க ஆரம்பிக்கிற நேரங்களில் டிக்ஷனரியை நம்ம கையிலே வச்சுட்ருப்போம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் இங்கிலீஷ் டிக்ஷனரி என் கூடவே இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆசையில் நான் இங்கிலீஷ் டிக்ஷனரியை பக்கத்துலேயே வச்சுருப்பேன். புது புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி எந்த மொழியை கற்றுக்கணுன்னாலும் ஒரு டிக்ஷனரியை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். முதல் முதல்ல டிக்ஷனரியை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 4, 3, 2, 1. 1604 வருஷம் ராபர்ட் காட்ரி அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல ஆங்கிலத்தில் ஒரு டிக்ஷனரியை எழுதினார். அதை எழுதினது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வெளியிடவும் செஞ்சார். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோன்னா அது ஐஸ்கிரீம் தான். இந்த ஐஸ்கிரீமை கண்டுபிடிச்ச நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 4, 3, 2, 1. ஐஸ்கிரீமை கண்டுபிடிச்ச நாடு சைனா. சைனாவில் இருக்கிற ஷாங்குங்கிற நகரத்தோட ராஜா கிங் டேங், இவர் தான் பாலை மூலப்பொருளாக யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சார். ஐஸ்கிரீமையும் உருவாக்கினார். கிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விளையாட்டு எது? 4, 3, 2, 1. கிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது சாக்கர், அதாவது ஃபுட்பால் தான் கிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஃபுட்பாலுக்கு மட்டும் உலகளவில் 3.5 பில்லியன் ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு நாட்டோட எல்லையை 14 நாடுகள் பகிர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்கு மொத்தம் 11 டைம் ஜோன்ஸ், அதாவது நேர மண்டலங்கள் இருக்குது. அது எந்த நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா? 4, 3, 2, 1. அதுதான் ரஷ்யா. ஏன்னா ரஷ்யாவோட மொத்த பரப்பளவு 17.13 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். உலகத்திலே அதிக சத்தத்தோட கத்தக்கூடிய ஒரு மிருகம் எது? 4, 3, 2, 1. அதுதான் ஸ்பெர்ம் வேல். ஒரு ஸ்பெர்ம் வேல் கத்தும் போது நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்க காது மட்டும் டேமேஜ் ஆகாதுங்க, உங்க மொத்த உடம்பும் அப்படியே நொறுங்கி போற அளவுக்கு ஸ்பெர்ம் வேலால கத்த முடியும். ஒரு ஸ்பெர்ம் வேலால 233 டெசிபல்ஸில் கத்த முடியும். உங்களோட சதைகளை உங்களோட எலும்போட இணைக்கிற டிஷ்யூவோட பேர் என்ன? 4, 3, 2, 1. அந்த டிஷ்யூவோட பேர் டெண்டன்ஸ், அதாவது தசை நாண்கள்.
இது நம்மளோட உடம்புல ஏறக்குறைய 4000 மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகளை தமிழில் கலந்து தான் பேசுகிறோம். அதில் ஆங்கில வார்த்தை வாமிட் அப்படிங்கிறது ரொம்பவே பரவலாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 4, 3, 2, 1. இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஷில்லிங், இது ரொம்பவே பழமையான ஒரு கரன்சி. இன்னும் கூட இந்த கரன்சியை சில நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நாடுகள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா அந்த நாடுகளோட பேரையும் சொல்லுங்க. 4, 3, 2, 1. இந்த கேள்வியோட ஆன்சர் 5. 5 கண்ட்ரீஸ் இன்னமும் இந்த ஷில்லிங் கரன்சியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது எந்தெந்த கண்ட்ரி தெரியுமா? கென்யா, உகாண்டா, தன்சானியா, சோமாலியா, சோமாலிலேண்ட். இந்த 5 கண்ட்ரீஸும் தான் ஷில்லிங்கை இன்னும் கரன்சியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டாப் 10 குவிஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்புறம் கீழே கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. நன்றி.